ஹாய் குட்டீஸ் வெல்கம் பேக் டு மில்லி மீட்டர் கதைகள் என்ன குட்டீஸ் எல்லோரும் கதை கேட்க ரெடியாக இருக்கீங்களா கதைக்கு போகலாமா ஓகே இன்றைக்கி நம்ம கேட்க போகிற கதையோட பேர் அன்பின் சிறப்பு அன்பின் சிறப்புனா என்ன அப்படிங்கிறத இந்த கதையில் போய் நம்ம தெரிஞ்சுக்கலாம் சரிங்களா ஒரு தடவை தஞ்சாவூர் ஆட்சி செய்த மாமன்னர் ராஜராஜ சோழர் அவர்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துச்சு என்ன சந்தேகம்னா இந்த உலகத்திலேயே எல்லாருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய பொருள் எது அப்படிங்கிறது தான் அந்த சந்தேகம் ராஜாவுக்கு வந்த சந்தேகமாச்சே மந்திரிகள்லாம் சும்மா இருப்பாங்களா என்ன உடனே அறிவிச்சாங்க பாருங்க முரசு என்ன அந்த முரசுல சொன்னாங்கன்னா உலகத்திலேயே எல்லாருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய பொருள் எதுங்கிறத சரியான விளக்கத்தோட யாரு கண்டுபிடிச்சு வந்து சொல்றீங்களோ அவங்களுக்கு ராஜா வந்து ஆயிரம் பொற்காசுகள் அன்பளிப்பாக தருவாரு அப்படின்னு சொல்லி அறிவிச்சாங்க சும்மா இருப்பாங்களா நம்ம நாட்டு மக்கள்லாம் ஆள் ஆளுக்கு எந்த சிறந்த பொருளா இருக்கும் இது சிறந்த பொருளா இருக்கும்னு சொல்லி ஆள் போட்டு மூளையை போட்டு கசஞ்சு எடுத்தாங்க கடைசியா அவங்கவங்க அவங்கவங்க அறிவுக்கு எட்டன சரியின் பட்ட பொருளை ராஜாவோட பார்வைக்காக கொண்டுட்டு வந்து கு இதை பார்வையிட நம்மளுடைய ராஜராஜ சோழர் அவர்கள் வராரு அவர் வந்து பார்க்கும்போது மு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இருக்கிற ஒரு பொருள் என்னன்னா ஒரு பொன் குவியல் பொன் குவியல்னா தங்க காசுகள் அதை கொண்டாந்து வச்சிருக்காங்க அதை வச்சதோட மட்டும் இல்லாம அதுக்கு கீழே செல்வம் தான் அனைத்துக்கும் அனைத்து உயிர்களுக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய பொருள் அப்படின்னு ஒரு வாசகமும் எழுதி வச்சுருக்காங்க இதை பார்த்த ராஜாவுக்கு ஒரு சந்தேகம் வந்துடுச்சு செல்வம் மகிழ்ச்சி தரக்கூடிய பொருளாக இருந்தால் நோயாளிகளுக்கு அது எப்படி செல்வம் மகிழ்ச்சி தரதாக இருக்கும் ஏன்னா எவ்வளோ காசு கொடுத்தாலும் நோய் குணமாகாது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க எப்படி செல்வத்தை பார்த்து சந்தோஷப்படுவாங்க இல்லை இது சரியான விளக்கம் அல்ல அப்படின்னு சொல்லி அந்த விளக்கத்தை நிராகரிச்சிட்டாரு அடுத்து கொஞ்ச தூரம் போய் பார்க்குறாரு நிறைய பொருளை தாண்டி போகும்போது அவர் கண்ணில் படுறது இசைக்கருவி இசைக்கு மயங்காதவங்க யாராவது இருப்பாங்களா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இசைனா ரொம்ப பிடிக்கும் அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்க இசை தான் உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க உடனே ராஜாவோ இன்னொரு கேள்வி கேட்குறாரு எல்லாருக்கும் மகிழ்ச்சி தரது இசை ஆனால் காது கேட்காதவங்க எதை கேட்டு சந்தோஷப்படுவாங்க மகிழ்ச்சி அடைவாங்க இல்லை அப்போது இது சரியான விளக்கம் இல்லை இசைக்கருவியும் எல்லாேருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்காது அப்படின்னு சொல்லி அங்கேருந்தும் நகர்ந்துடுறாரு அடுத்து அவர் எந்த பொருளை பார்க்குறாங்கன்னா பூ பூக்கள் பூக்கள்னா என்ன எல்லாருக்குமே பூவை பார்க்க பிடிக்கும் இல்லையா மல்லிகா பூவாக இருக்கட்டும் ரோஜா பூவாக இருக்கட்டும் தாமரையாக இருக்கட்டும் குளத்தில் பூத்துருக்க அள்ளிப்பூவாக இருக்கட்டும் இந்த பூக்களை பார்த்தாவே நமக்கு ஒரு பரவசம் வரும் இல்லையா ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பூக்கள் தான் உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்குற பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்ட ராஜா அப்போது கண்ணு தெரியாதவங்க எப்படி பார்ப்பாங்க பூவை வந்து பார்த்தா தான் மகிழ்ச்சி உருவாகும் அப்படிங்கிற போது பார்வையற்றவர்கள் பார்க்க முடியாதவங்க எப்படி அந்த பூவை பார்த்து மகிழ்ச்சி அடைவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூவும் எல்லாருக்கும் மகிழ்ச்சி தராது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நகர்ந்துட்டு போகிறாரு இப்படியே ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பொருளாக கொண்டு வந்து வச்சுருக்காங்க அதை எல்லாத்தையும் பார்வையிட்டே போகிற நம்ம ராஜா எதுலேயுமே திருப்தி அடையவே இல்லை கடைசியாக ஒரு சிவலிங்கத்துக்கு பக்கத்துக்கு வராரு அங்கே வரும்போது அந்த சிவலிங்கத்துக்கு கீழே ஒரு அழகான சிற்பம் இருக்குது அந்த சிற்பம் எப்படியாப்பட்ட சிற்பம்னா ஒரு அம்மா தன்னோட பசியோடு இருக்க குழந்தைக்கு உணவு கொடுக்குற மாதிரி அந்த சிற்பம் வடிவமைக்கப்பட்டிருக்கு இதை பார்த்துட்டு ராஜா வந்துட்டு ஆச்சரியப்படுறாரு அந்த சிற்பம் வெறும் சிற்பமாக மட்டும் இல்லை அதுக்கு கீழே ஒரு வாசகம் எழுதியிருக்கு என்ன அந்த வாசகம்னா அன்பே சிவம் அதுதான் அந்த வாசகம் இதை பார்த்தோன்னே ராஜாவுக்கு உண்மையாகவே ரொம்ப வியப்பாகவும் இருக்குது ஒரு சந்தோஷமாகவும் இருக்குது உடனே மந்திரிகள் கிட்ட கூப்பிட்டு சொல்கிறாரு இந்த சிற்பத்தை செந்த சிற்பி யார் அவரை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு உடனே அந்த சிற்பியை அந்த வேலையாட்கள் கூட்டிகிட்டு வர்றாங்க அந்த சிற்பம் எப்படி இருக்காருன்னா ரொம்ப ஏழையாக அவரை பார்த்தாவே தெரியுது ரொம்ப மெலிந்த ஒரு ஏழை எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி ஏழைவா அந்த சிற்பி இருக்கார் பார்க்கவே ஒருத்தவங்களை பார்த்தாவே ஒரு பணக்கார தோண தோணி தெரியும்பாங்கள அந்த மாதிரி இல்லாமல் அவர் பார்க்கும்போதே ரொம்ப ரொம்ப கஷ்டத்தில் நலிவடைந்த ஒரு குடும்பத்தை சார்ந்தவராக இருக்கார் அவருக்கு வந்து மன்னருக்கு வணக்கம் செலுத்துகிறாரு மன்னர் அவர்கிட்ட கேட்குறாரு நீங்கள் தான் இந்த சிற்பத்தை இங்கே வச்சிங்களா அப்படின்னு கேட்குறாரு ஆமண்ணா நான் தான் இந்த சிற்பத்தை இங்கே வச்சேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஏன் உலகத்தில் எல்லாருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய பொருள் இந்த சிற்பமா அப்படின்னு கேட்குறாரு எல்லாருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய பொருள் இந்த சிற்பம்னு நான் சொல்லலை ஆனால் அந்த சிற்பம் அதில் கொடுத்துருக்க விளக்கம் அதைத்தான் நான் சொல்கிறேன் அதில் என்ன கொடுத்துருக்கேன்னா ஒரு தாயுள்ளம் கொண்ட ஒரு அம்மா தன்னோட பசியோடு இருக்க குழந்தைக்கு அன்போடு உணவு கொடுக்குறாங்க அதை தான் நான் இந்த சிற்பமாக வச்சுருக்கேன் அதுக்கு கீழே அன்பே சிவம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கேன் உலகத்தில் இருக்க எல்லா நோயாளிகளாக இருந்தாலும் சரி கண் தெரியாதவங்களாக இருந்தாலும் சரி காது கேட்க இயலாதவங்களாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரே ஒரு பொருள் என்னென்னா அது அன்பு மட்டும்தான் பணக்காரங்களாக இருக்கா இருக்கலாம் காது கேட்காதவங்களாக இருக்கலாம் ஆனால் அவங்க யாரோ அன்பு செலுத்தாதவங்களா அன்பை விரும்பாதவங்களா இருப்பாங்களா கண்டிப்பாக கிடையாது எல்லாருக்குமே எது தான் தேவைப்படுது இந்த உலகத்தில் அன்பு மட்டும்தான் தேவைப்படுது அன்பு இருந்தால் எதிரியை கூட நம்ம நண்பனாக மாற்றிட முடியும் அதுவே அன்பே இல்லைங்கிற பட்சத்தில் நண்பனாக இருந்தாலும் என்ன ஆயிடுவாங்க எதிரியாக மாறிடுவாங்க அன்பு மட்டும்தான் இந்த உலகத்தில் நிரந்தரமானது நிச்சயமானது அன்பே தான் இறைவன் அன்பே தான் கடவுள் அப்படின்னு சொல்லி அந்த சிற்பி விளக்கம் கொடுக்குறாரு இந்த விளக்கத்தை கேட்ட ராஜா ரொம்பவும் சந்தோஷம் அடைகிறாரு ஆம் குழந்தைகளே இந்த உலகத்திலேயே மிகவும் மகிழ்ச்சி தரக்கூடிய பொருள் என்ன அன்பு மட்டும்தான் குழந்தைகளே வேறு ஒன்றும் கிடையாது பணம் இருக்கலாம் பணம் இல்லாமல் இருக்கலாம் காது கேட்கலாம் காது கேட்காம இருக்கலாம் கண் தெரியலாம் கண் தெரியாமல் இருக்கலாம் ஆனால் இது எல்லாமே இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி நம்ம இந்த உலகத்தில் வாழ முடியும் ஆனால் நம்ம மனசில் அன்பு இல்லைன்னா இல்லை நாம் மற்றவங்களுக்கு அன்பு செலுத்தலைன்னா இந்த உலகத்தில் ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது ஸோ குழந்தைகளே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் யார் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ முடிஞ்ச அளவுக்கு எல்லார்கிட்டையும் அன்பாக இருங்க உங்களோட அன்பை மற்றவங்களோட பகிர்ந்து கொள்ளுங்க புரியுதுங்களா இதுதான் கண்ணா அன்பின் சிறப்பு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க நம்ப மில்லிமீட்டர் கதைகள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ